நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதை சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ மாதம் ஆச்சு, எவ்வளோ வருஷம் ஆச்சு, வருஷம் ஆகலை மாதக்கணக்கில் ஆச்சு. இந்த வீடியோ மறுபடியும் அண்ணன் திரும்பி வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைப்பீங்க. ஆமாம், கண்டிப்பாக வந்து திரும்ப வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு ஒரு மெயின் காரணம் வந்து நம்ம தலைவர் தான். ஏன்னா நான் என்னோடய நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாடு போகிறாரு, அதை வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டுருக்கோம். அது ஆறுன்னு உங்களுக்கே தெரியும், நான் பேர் சொல்ல விரும்பலை உங்களுக்கு தெரியும், அதனால் வேற ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து கண்டிப்பாக சொல்லிட்டார், நீங்கள் வந்து பைக்கில் தான் வரணும், தயவு செஞ்சு கார் எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்ட்டாரு. பைக் எடுக்க போகிறீங்க, சரி அதை நம்ம வீடியோ பண்ணாமல் ஏன் போகணும் அப்படின்னு தலை வந்து ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டதுனால, அதுக்கப்புறம் இந்த ஜாக்கெட்டு, இந்த என்னோடய ராயல் என்ஃபீல்டு ஜாக்கெட்டு அது எங்கே இருக்குதுன்னு தெரியல, அதை காணோம். கடைசியாக நல்ல வேலையாக கோப்ரோ மட்டும் கிடச்சிருச்சு எனக்கு, மற்ற பொருளெல்லாம் எங்கே இருக்குது என்னென்னு எனக்கு தெரியல. சரி பைக்கில் போகிறோம், இங்கேருந்து ஒரு 170 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் போக வேண்டிய இடம் கொஞ்சம் கிராமத்து வழியெல்லாம் பூந்து தான் போக போகிறோம், அந்த மாதிரி ரூட்டு தான். சரி, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை மீட் பண்ணி, நான் எப்படி இருக்கிறேன் என்ன. நம்ம அதுவும் இல்லாமல் நம்ம பையன் ரோமியோ பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக வந்து கோவா ட்ரிப் எடுத்துகிட்டு போனது தான். எப்படி இருக்கான் பாருங்க, நம்ம ஒயிட் புல், அது வந்து குட்டி புல் என் ஒய்ஃபோட வண்டி. நீங்கள் முக்கியமாக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் திறந்த வாயன் என்ன கேட்டதை விட நல்லா பார்க்குறவங்க பூரா வந்து இவனை பற்றி மட்டும்தான் கேட்டுட்ருப்பீங்க. சார் இது எவ்வளோ வெளிச்சத்தில் எடுக்குன்னு தெரியல, நான் வந்து ஐஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய கேமராவை நான் கண்டுபிடிச்சிட்டேன், பட் அதனோட பேட்டரி எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் எதுவுமே தொடலை, அதனால் எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு சத்தியமாக தெரியலங்க. ஏன்னா நான் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டேன் ஒரு டைமில். இப்போது ஐஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன், அடுத்தது கோப்ரோ வியூ. ஓகேங்களா, கிளம்பலாமா ப்ரோ? என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? அது என்ன மாட்டுக்கண்ணு குட்டியா புல் எடுத்து கொடுத்துட்ருக்குறீங்க? டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழித்து நம்ம ரோமியோ பையில் ஓப்பன் பண்ணுவோமா? பாருங்கள், யாராச்சும் நம்ம வீட்டுக்கு வந்தால் ஈஸியாக திருடிட்டு போயிடலாம். இப்படி கூண்டு இருக்கும், இதில் சாவியும் வச்சுருப்பேன், அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். லைட்டாக பூச்சிக்கூடு கட்டியிருக்குது, பட் துடைக்கிறதுக்கு நேரம் கிடையாது. லைட்டாக வார்ம் அப் பண்ணணும், பெட்ரோல் இல்லை. எஸ், ஓகே ப்ரோவோட வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி, டோமினார், எல்லாம் லேட்டஸ்ட் அட்வென்ச்சர் மாடல். ஆனால் ரொம்ப கேவலப்படுத்தி வச்சுருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரேம்போதை நான் போயிட்டு நாளைக்கு தான் வருவேன். இந்த பயலை வந்து நான் கண்டுக்காமல் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நான் வர்ற வரைக்கும் திரும்ப சாப்பிட மாட்டான். அதனால் என்னடா ஏ கமலி, கதவை சாத்து, டப்புன்னு ஓடிடுவான். ஓடுறான் பாருங்க, ஓடுறான் பாருங்க. சரி நான் போயிட்டு வர, இங்கே வா 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 வா, உக்கார் 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 உக்கார், குறும் பண்ணாமல் இருக்கணும். சரியா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா, நோ ரேம் பண்ணோம், நோ உக்கார் உக்கார், கம்மனு குறும் பண்ணாமல் இரு. காலில் இப்படி மெட்டி பிடிச்சிக்கணும், இல்லைன்னா பாரு மூக்கில் தள்ளுறதுல எனக்கு போயிடும். போடா, இங்கேயே இருக்க முடியுமா? பாய். சரி ஓகே, சரி போயிட்டார். ரொம்ப நாள் கழித்து ஜெய் ஆஞ்சநேயா. வண்டி பார்த்தீங்கன்னா மெயின்டெனெலாம் கரெக்டாக பண்ணி வச்சு, செயின்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ஆயில் லூப்பெல்லாம் பண்ணி கரெக்டாக தான் வச்சுருக்கேன். பட் என்னென்ன மூடி வச்சுருக்கேன் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் ஆரம்பத்துலேயே ஷார்ட் கட்டில் போக போகிறோம். வண்டியில் கொஞ்சம் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஹேண்டில் பார் வண்டியோட கலருக்கு தகுந்த மாதிரி கிடைக்கல, அதே ஷேடில் கிடைக்கல, பட் ப்ளூ இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஆனால் என்னென்னா அந்த க்ரிப்பு கொஞ்சம் கரெக்டாக வரல, ஒரிஜினல் மாதிரி இதுதான் கிடச்சிது. சரி ஓகே, சின்ன சேஞ்சாக இருக்குதுன்னு போட்டிருக்கேன் நான். எனக்கு இந்த கோப்ரோ வியூ கூட எப்படி இருக்குன்னு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு. கரூர் போக போகிறோம். இப்போ நாங்கள் போகிற ரோடு பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் வந்து கரூர் போய் தான் ஜாயிண்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன இந்த மாதிரி கிராமத்து வழியாக பூந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஹைவேஸில் போய் போய் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போகலாம், டைமிங் இருக்குது நிறைய அப்படின்ட்டு. கொஞ்சம் மேகமெல்லாம் கருக்கலாக தான் இருக்குது, மழை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, நான் கொஞ்சம் தூரம் அப்படியே ஓட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு, என்ன பேசலாம் பேசக்கூடாதுன்னு தெரில, கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு கன்னியூ பண்ணுறேன். ஓகேங்களா, அப்படியே சந்து சந்தா பூந்து இப்போ தான் ஒரு மெயின் ரோடை டச் பண்ணியிருக்கோம். இந்த பாலத்துக்குள்ளே லாரியெல்லாம் போகுதா? ரைட். இப்போ நம்ம வண்டி எடுத்துருந்து பார்த்தீங்கன்னா 8136 கிலோமீட்டர் ஓட்டி இருக்குது. 5000 கிலோமீட்டரில் சர்வீஸ் பண்ணேன். சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த ட்ரிப்பும் போகல, ஒரே ஒரு ட்ரிப் பார்த்தீங்கன்னா அந்த உசிலம்பட்டி போனோம் ஒரு சின்ன ஈவெண்ட்டுக்கு. செரி விஜய் எல்லாமே வந்திருந்தாங்க. அப்போது ஒரு 800-900 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 15 டேஸ்க்கு ஒன் டைம் வண்டி எடுப்பேன்,
லாஸ்ட்டாக பண்ணால் கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு வந்தது தான் லாஸ்ட்டாக ஒரு 160 கிலோமீட்டர். அதுதான், அதுக்கு மேலே இந்த வண்டியை எடுக்கவே இல்லை நான். அப்போ இடையில ஒரு 15 டேஸ்க்கு ஒன் டைம் வந்து நான் கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போவேன், ஒரு நாள் ஓட்டுவேன். அந்த வண்டி சர்வீஸ் விட்டுருந்தா அப்போ ஒரு 2 நாள் ஓட்டுவேன், அவ்வளோதான். ஓகே, இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் நிறையா பண்ண போகிறேன். நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் ரகுன்னு சொல்லிட்டு அவர் இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்டு லொட்டு லொஸ்க்கு நிறைய பண்ணி வச்சுருக்காரு. வரவா வரவான்னு கேட்டார், நீங்கள் வரவேணா வரவேணா அப்படின்ட்டேன். ஏன்னா அவர் வந்தார்னா பண்ணுறாரு, அவரும் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நம்மவும் வீடியோ பண்ணுறப்போ அதை நம்ம கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணோம்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு அதுலேருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்போது தேவைப்படுறவங்களுக்கு அது கிடைக்கும் இல்லையா, நம்ம ஒரு ஒரு சின்ன விசிட்டிங் கார்டு மாதிரி அமையும். அதுக்காக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லிடுவேன், ப்ரோ நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா வந்து எனக்கு தெரியும், இந்தியாவில் முதல் முறையாக, உலகத்தில் முதல் முறையாக நம்ம இரவி நிழல் படத்தில் பார்த்திபன் பண்ணார் இல்லையா, நான் லீனியர், அந்த மாதிரி ஆர்த்திரிக்கு இந்தியாவில் இல்லை உலகத்திலே முதல் முறையாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது என்னங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நாள் கழித்து இந்த வண்டி எடுத்ததுனால அப்படியே கை பரபர பறங்குது, என்னை பறக்க விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம வண்டி சொல்லுது. முகாசி அனுமன் பள்ளி, இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் கூட காணோம். வண்டி எடுத்த உடனே நம்மால் நம்மளை விரட்ட சொல்கிறோம், அப்படியே நம்மளை அப்படியே டெம்ட் பண்ணுறான். பட் என்னென்னா அப்படி பண்ணி நாம் வந்து ஓட்டி அதை வீடியோவில் காமிச்சு, இப்போது சமீபத்தில் நடந்துருக்கிற பிரச்சனைகளை உங்களுக்கு தெரியும். குறிப்பாக வந்து அதிவேகமாக பைக்கர்ஸ் போகிறாங்க, அதுலேயும் குறிப்பாக யூடியூபர்ஸ் வந்து ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டுருக்குது. அது வந்து முழுசும் அவங்க சொல்கிறது தப்பு, நாங்கள் செய்கிறது சரி அப்படின்னால சொல்ல மாட்டேன். 50-50 ரெண்டுமே நடக்குது. ரெண்டுமே என்ன எதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வண்டி நம்மளை வந்து உற்சாகப்படுதுன்னு சொல்லிட்டு நாம் வேலியில் போகிறத எடுத்து வேட்டிகள் விட்டுட்டு தேவையில்லாத வேலை. அதனால் போதும், இந்த ரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா 85 போயிட்டுருக்கேன். இன்னும் கூட போகலாம், ஆனால் இது சிங்கிள் ரோடு. இன்னும் கொடுமுடி பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர் போகணும். பெட்ரோல் எவ்வளோ போகணும்னு தெரில, ஆனால் போய்கிட்டே இருக்குது. கை செவந்துருச்சு, க்ளவுஸ் எடுத்து போடணும். பட் பெட்ரோல் அடிக்கணும், மறுபடியும் க்ளவுஸை கழட்டிகிட்டு இருக்கணும். சரி, ஏதாவது பெட்ரோல் பங்க் வந்ததுன்னா பெட்ரோல் அடிச்சுக்கலாம்னு பார்க்குறேன். ஒரு பெட்ரோல் பங்க்கோட காணுமே இல்லை, நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வண்டியை பார்த்துக்கிட்டே, மீட்டர் பார்த்துக்கிட்டே எவ்வளோவில் போகிறேன் அதையவே பார்த்துக்கிட்டு ஏன்னா பயமாக இருக்குது. பாரத் பெட்ரோலியம், அடிக்கலாமா அடிக்கூடாதா? அன்றைக்கி ஏதோ கமெண்ட் கேட்டோமே, எதில் அடிக்கூடாதுன்னு சொன்னாங்க, இந்தியன் ஆயில் அடிக்கணும்னு சொன்னாங்களா? ரொம்ப நாள் கழித்து நல்ல சாப்பாடு போடும். ஃபுல் டேங்க். ஓகே, ரெக்கார்டிங் ஆகுதே இல்லையானே தெரியலையே, அமைஞ்சு அமைஞ்சு ஆஃப் ஆகுதா? ஓகே, இது ஒரு பிரச்சனை. அதை கரெக்டாக வந்து அந்த கோப்ரோ வியூ கரெக்டாக இருக்குது இல்லையான்னு ஃபோனில் செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக இருக்குது. பட் என்னென்னா வின் நாய்ஸ் பயங்கரமாக வருது, அது எதனாலேன்னு தெரியல. ஆதி காலத்தில் வாங்கின ஹெல்மெட்டை போட்டு பண்ணுற அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பையஃபுல்லை பார்த்தா வயிறு நம்ப குடிச்சிட்டான். எவ்வளோ குடிச்சிருக்கான்? 1500 ரூபாய் குடிச்சிருக்கான். அப்படியே ஒரு பெட்ரோல் லிட்டருக்கு 10 ரூபா குறைச்சாங்கன்னா பையன் 900 ரூபாயிலேயே வயிறு நிறைஞ்சிரும். 10 ரூபா குறைச்சா 900 குறையாது. அப்போ பயங்கர உருக்கமாக இருக்குங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இடையில மழையில் மாட்டுவோம் கண்டிப்பாக, ஏன்னா அப்படியே உள்ளே அப்படியே புழுங்குது பயங்கரமாக. அது இந்த மாதிரி ஏரியாவில் வர்றப்போ அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. பைபாஸில் போனால் எப்படி இருக்கும் சொல்ல வேணாம். போய்கிட்டே இருக்கிறோம். வின்னாய்ஸ் ஏன் வருதுன்னே தெரியல. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் எங்கிட்ட கேட்குறாங்க, ப்ரோ என்னோடய ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா வின்னாய்ஸ் வருது அப்படின்னு. அடப்பாவிலாம், அதே எனக்கு தெரியாமல் தான் நானே முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஹெல்மெட்டை தான் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அப்படி தான் சொன்னாங்க. நானும் ஹெல்மெட் மாற்றலாம் அப்படி இப்படின்ட்டு தேடிட்டே இருந்தேன் நான். அதுக்கப்புறம் நம்ம வீடியோவே பண்ணுறதுல ஹெல்மெட்டை வாங்கி என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். எதனால் என்னென்னு எனக்கே தெரிலங்க. நானே யோசிப்பேன், ஏன்டா வீடியோ பண்ணாமல் இருக்குது, எத்தனை பேர் உன்னை ஃபாலோ பண்ணுறாங்க, எத்தனை பேர் கேட்குறாங்க வீடியோ வீடியோன்னு. நம்ம என்ன அப்படி ஒன்று காவியம் ஒன்றும் படைக்க போகிறதில்ல, ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை பிடிச்சிருக்குது. என்னென்னமோ காரணம், அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்க முடியாது. பேசிக்கான ஒரு மெயின் காரணம் நான் சொல்லிட்டுங்களா, என்னோடய சோம்பேறித்தனம், அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த சோம்பேறித்தனத்தினால தான் வந்து வீடியோவே சுத்தமாக போட முடியல. ஏன்னா ஒரு வீடியோ போட்டால் அடுத்த வீடியோ கேட்பாங்க அப்படின்ட்டு பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு அப்படியே ஒரு பிரேக் விட்டுட்டேன். நமக்குன்னு பார்க்குற ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் நான். இது சிங்கிள் ரோடாக இருந்தால் கூட ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு சைடுமே வந்து விவசாயம், அதாவது ஒரு ப்ராப்பரான விவசாயம் அப்படின்னு சொல்ல முடியாது. பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஏதோ தேக்கு மரம், இந்த பக்கம் தென்னை மரம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்ணுக்கு பசுமையாக அப்படியே சூப்பராக தெரிஞ்சிட்டு இருக்குது. சிங்கிள் ரோடு தான், பட் அவ்வளோ ஒன்றும் டிராஃபிக்லாம் கிடையாது.
வளைஞ்சு வளைஞ்சு ஓட்டுறது அதுலேயும் ஒரு சுகமாக தான் இருக்கும். இங்கே வளைஞ்சு வளைஞ்சு ஓட்டுறதுக்கு முன்னாடி அந்த லடாக்கோட ஞாபகங்கள்லாம் வருது. அங்கே போய் எப்போ வளைஞ்சு வளைஞ்சு ஓட்டுறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு லடாக்கில் இருக்கிறவங்களாம் தமிழ் பேச ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு சொன்னாங்க. கொடுமுடி 3 கிலோமீட்டர், கரூர் 29 கிலோமீட்டர். கொடுமுடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கட் பண்ணால் 3 கிலோமீட்டர். நம்ம ஔவையார் படத்தில் வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு ஒரு ஔவையார் பாட்டி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்களோட சொந்த ஊர் இது தான். கேபி சுந்தரம்பாள் ஆயா, ஆயா தானே, நம்ம ஊர்ல எல்லாம் வயசானவங்களை ஆயான்னு தானே கூப்பிடுவோம். அவங்களுக்கு சொந்தமாக இங்கே ஒரு கேபிஎஸ் தியேட்டர் ஒன்று இருக்கும், நான் கொடுமுடியில் போனப்போ பார்த்துருக்கேன் நான். பட் அது இப்போ இருக்குதா இல்லையான்னு தெரியல. ரொம்ப புகழ் பெற்ற ஒருத்தவங்க நம்ம தமிழ் சினிமாவில். அந்த காலத்திலேயே முதன் முதலாக 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கினது அவங்க தானா, ஃபஸ்ட் ஆள் அதிக சம்பளம் வாங்கினது அவங்க தானா. அவங்களோட சொந்த ஊர் இந்த கிராமம், கொடுமுடி கிராமம். ஓகேங்களா, ஒரு சின்ன பதிவு ஞாபகம் வந்தது. இன்னும் கரூருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 29 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே தான் ஒரு டீ பிரேக் எடுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் மதியம் வந்துட்டு இருந்தோம், வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் இடையில வந்து லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். இவர் தினேஷ் வந்து நம்ம கம்பெனிக்கு வந்தார். கம்பெனிக்கு வந்துட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே இடையில பயங்கரமான பசி, அதனால் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு சாப்பாடு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபுல் கட்டு கட்டிட்டோம் ஒரு கடையில். அது கொஞ்சம் நான்வெஜ் குழம்பெல்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு தலைக்கறி அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டு இப்போ தண்ணி தாகம் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா வெயில் அந்தளவுக்கு உக்கிரமாக அடிச்சுட்டு இருந்துதான், அதனால் இப்போது நிறுத்தி தண்ணி குடிச்சாகணும். சரி, தண்ணி குடிக்கிறதுன்னு ஆயிடுச்சு, நிறுத்துறதுன்னு ஆயிடுச்சு. அப்படியே கரூரை தொட்டுட்டு அங்கே ஒரு டீ பிரேக் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி போயிட்டுருக்கோம். கரூர் வந்தாச்சு. திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர், மதுரை 143. ஏ என்ன இன்னும் வரலையே, அதுக்குள்ளே போகிறாங்க அடே. ஓகே, எல்லா ஊர்லேயும் அப்படி தான் போல அடே அடே. ஹெல்மெட்டே போடாமல் சரக்கா புறக்கான்னு அப்படியே பூந்து பூந்து ஓட்டுறாங்க. திருச்சி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியாக காட்டுது. அந்த பக்கம் போர்டு 82 கிலோமீட்டர் காட்டுது திருச்சி, இங்கே 76. வைசரை க்ளோஸ் பண்ண உள்ளே அப்படியே தக 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 தகன்னு எரியுது. அடே அப்புறம் செண்டிங்களா, என்னடா பண்ணுறீங்க? புதிய அமராவதி பாலம், புதிய அமராவதி பாலம். இப்போ பழைய பாலம் அந்த பக்கம் இருக்கா? கரூர் சிமெண்ட் ஃபேக்ட்ரியே வந்தாச்சு. வாழை மீன் இருக்குதுங்கிறான், வஞ்சர மீன் இருக்குதுங்கிறான், ஜாமீன் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு டீ கடை நிறையா இருக்குது. பட் என்னென்னா நான் வந்து கொஞ்சம் அந்த ஒரு என்ன சூச்சு பிரேக் எடுக்கிறதுலேருந்து ஒரு டீ சாப்பிட்ற இடத்துலேருந்து எனக்கு அது வண்டி நிறுத்துறப்ப அது கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். நிறைய பேர் அப்படி தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு க்ரௌடில் கொண்டு போய் பைக் நிறுத்திட்டு ஐயோ பைக் எவனோ தொட்டுருவானோ, அதை பண்ணிடுவானோ, இதை தூக்கிட்டு போயிடுவானோ அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு டீ கடைனா அப்படியே ஃப்ரீயாக இருக்கணும். பைக் விட்டுட்டோம்னா அப்படியே கொஞ்சம் ஹாயாக வந்துட்டு அப்படியே வர்ற மாதிரி நான் ஒரு டீ கடை பார்த்துட்ருக்கேன். பட் இந்த ஏரியாவில் அந்த மாதிரி டீ கடையிலையே காணும். சரி, சிட்டி தாண்டி கொஞ்சம் உள்ள ரூரல் போனோம்னா அந்த மாதிரி கடை இருக்குதுன்னு நினச்சேன். எனக்கு லக் இல்லை, ஏதோ அந்த மாதிரி கடை ஒன்றை காணும். என்னடா ரயில்வே ட்ராக்கு, ஓ இந்த செட்டிநாடு சிமெண்ட் டவுன் சைடு மாதிரி வந்து கடைசியில் பைபாஸ், மெயின் பைபாஸே ஏரியாச்சு. இது வந்து மதுரை டு திருச்சி பைபாஸ். கடை பார்த்தோம். நான் பெருந்துறையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 91 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்துட்டோம். வந்து நல்ல ஐஸ் வாட்டர், ஒரு பாட்டில் தண்ணியில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரவுண்டு குடிச்சிருக்கோம். இன்னொரு பாட்டில் வாங்கி அந்த பாட்டிலுங்க ஃபுல்லாக குடிக்கணும்.
அந்த அளவுக்கு பாடி அப்படியே ரொம்ப டீஹைட்ரேட் தெரியல. ஏன் செகண்ட் லீட் ஓகே நீ காட்ட வேணாமா? சரி மணிமேகலை காட்டு. ப்ரோ எப்படி இருந்தது வர்றப்போ? ஏன் ரொம்ப நாள் கழிச்சு வண்டி ஓட்டணும்? ஊற்று உள்ள 40 நிமிஷம் ஆச்சு. உள்ள இந்த கடை பார்த்துக்கிறதே ஒரே ஒரு பையன்தான், உள்ள டீ போட்டிருக்கான். அவனுக்கு ஏதோ பார்சல் வருதான். ஒரு 40 நிமிஷம் எங்களை கடை எங்களை நம்பி கடை பார்த்துக்கன்னு சொல்லி பார்சல் வாங்க போகலாம் வர்றான். வந்துட்டு இப்போதான் வந்து டீ போட்டிருக்கான். இவர் தான் சாவடிச்சிட்டாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ தான் இவர் சொன்னார், அப்புறம் உங்கள் ஃபேஸு ரொம்ப அடி வாங்கிடுச்சு அப்படிங்கிறேன். கிட்டத்தட்ட வந்து 2வது மாதம் வந்து பில்டிங் ஸ்டார்ட் பண்ணது. அப்போருந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸோடையே நான் மேக்ஸிமம் ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் நான் பில்டிங்லேயே இருப்பேன். அப்போ வெயில்லையே ஆல்ரெடி அப்படி தான் இருக்கிறோம். பட் என்னென்னா அந்த வெயில்லையே இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒன் ஹவருக்கு மேலே ஸ்டே போட்டாச்சிங்க. நீ பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் மூத்திர வாசம் பயங்கரம். அப்படி இருந்து உச்சி அடிக்க மறந்துட்டேன். இதை டைட்டு வச்சேனா இல்லையா? வைக்கல. ரைட், இப்போ வச்சிட்டேன். இன்னி பறக்கிறோம் ஃபை பஸ் பறந்தே ஆகணும். யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்களா? சொல்லிட்டு போகட்டும். வண்டி ஹைவேஸ் ஆளே இல்லாத ரோட்டில் தான் நம்ம ஓட்டுற, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. அது ஒன் வேல வண்டி எடுத்ததுலேருந்து இன்னும் ஓட்டவே இல்லை. ஏற்கனவே விண்ணாய்ஸ் பயங்கரமாக வந்தது, இந்த வேகத்தில் போயிட்டு இருக்கிறப்போ நாய்ஸ் ரொம்ப அதிகமாக தான் வரும். பட் என்னென்னா இந்த ரோடு வந்து கரெக்டாக சரியில்லைங்க. பூரா குண்டும் குழியும், அதாவது ஏற்ற இறக்கமும் அன்னீவனாக இருக்குது. ஒரு மாதிரியாக நம்ம டயர், என் டயர் கூட இல்லை, என் டயர் சுமாராக தான் இருக்குது. அவர் டாமினார் ஓட்டிகிட்டு வர தினேஷ்க்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு அதே மாதிரி தான் ஆச்சுனாரு. நான் பேச்சு வாக்கில் மறந்துட்டேன். இப்போ ஓட்டுறப்ப தான் அப்படியே லைட்டாக நெளிஞ்சுது. சரி நெளிட்டு பார்த்துக்குவோம். நிறையா வாகன போக்குவரத்து ஆகிடுச்சு பாருங்க. அப்படியே பைபாஸாக இருந்து அப்படியே சிங்கிள் லேனாக மாறிடுச்சு. ஆனால் இப்போ தான் அந்த இடத்துல தான் டோல் வந்தது. டோல் வாங்கின உடனே சிங்கிள் ரோடாக மாறிச்சா. என்னங்க சார் உங்கள் சட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்குதான். இல்லைங்க, ஏதோ ஒரு சிட்டி ஒன்று வருது, சிட்டிக்கு நடுவால் ரோட்டை போட்டு வச்சுட்டாங்க போல். இங்கேருந்து தான் மணலில் நம்ம ஊருக்கே வரும். ஆனால் இங்கேயே எம்சாண்டு வண்டி ஓடிட்டுருக்குது. அப்போ நமக்கு எங்கேருந்து வரும்? கரூர் மணல், புளித்தலை மணல், திருச்சி மணல், இதெல்லாம் தான் இங்கே வரும். ஆனால் லாரி வந்து அந்த மணல் அள்ளுற டைமில் நிறைய ஓடிட்டு இருந்தது. இப்போவும் வண்டி ஓடிட்டுருக்குது. உள்ள மணலாக எம்சாண்டான்னு தெரியல. அந்த கொஞ்சம் தூரம்தாங்க வந்து பைபாஸ் மாதிரி ஆசை காட்டுச்சு. ஆஹா அப்படின்னு நினச்சிட்டு அழுத்துனேன். அதுக்கப்புறம் ரோடு பார்த்தீங்கன்னா இப்படி தான் போயிட்டுருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே 90 அதை மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நான் வந்து லைஃப்பில் ஒரு 2-3 பேர்த்த மீட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். லைஃப்பில் மீன் பர்சனலாக கூட. யூடியூப் சார்ந்து, யூடியூப் சாராமல் ஒரு 2-3 பேர் இருக்காங்க நமக்கு. ஃபோன்லேயே பேசின அறிமுகமாக, ஃபோன்லேயே பேசின பழக்க வழக்கம் வச்சு, ரெண்டாவது யூடியூப்பில் அறிமுகமான ஆட்கள் தான். நான் வந்து ஃபோனில் தான் பேசியிருக்கேன். பட் அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க, நேரில் அவங்களே கொஞ்சம் மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். அது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும். ஏ பைபாஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஏன் அவ்வளோ தூரத்தில் வந்து அது பைபாஸ் பண்ணாமல் விட்டாங்க? சிங்கிள் லேனாக போட்டாங்க. அட பாவிகளா, கொஞ்சம் தூரம் தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சிங்கிள் ரோடாக மாறிடுச்சு. ஏய் நாகப்பட்டினம் இங்கிருந்து 185 கிலோமீட்டர். லாலாப்பேட்டை வந்தாச்சு. இது என்னது, ஃப்ரூட்ஸா? பூ ஃப்ரூட்ஸு எல்லாமே இருக்கும் இந்த இடத்துல. ஒரு டைம் பூ வாங்கிட்டு போய் வீட்டில் போய் மானம் கட்டுட்டேன். என்னாச்சுன்னா அந்த பூ வந்து வாடாமல் இருக்கிறதுக்கு அது ஏதாவது ஒரு கெமிக்கலாக என்னென்னு தெரியல, சாயப்பொடியாக ஏதோ ஒன்று போடுவாங்க. அது பண்டலாக இருந்தது. நான் வாங்கிட்டு போனேன், இவ்வளோ பூ இவ்வளோதானா விலை கம்மியாக அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனேன். வீட்டுக்கு போய் பிரித்து பார்த்தா அந்த வடிவேல் ஜோக்கில் மதுரமல்லி மதுரமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காமெடி தான் நடந்தது. பார்க்குறக்கு அப்படியே பண்டல் இவ்வளோ பெருசாக இருந்தது. நான் பெருமையாக வந்து வீட்டில் போனதையுமே 2 வாங்கிட்டு போனேன். ஏய் நீ வச்சுக்க, மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்க, அவங்களுக்கெல்லாம் கொடுத்துரு, பக்கத்து வீட்லெல்லாம் கொடுத்துரு அப்படின்னு. அவன் எடுத்த 2 மாதத்து இப்படி நீட்டினான். இந்த 2 ஜாயின் பண்ணால் கூட எனக்கு ஒரு ஆளுக்கே பத்தாது அப்படின்னா, டப்பாவீங்களா அப்படின்னு நினச்சேன் அந்த டைமு. பட் இப்போ எப்படின்னு தெரியல. நான் இது சொல்கிற விஷயங்கள்
மேபி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம், இல்லைனா அதுக்கு மேலேயே இருக்கலாம். வேணாம், பொறுமை பொறுமை, ஏன்னா டக்குன்னு ஒரு பிரேக் போட்டார்னு வச்சுக்கோங்க. ஃபைவ் பஸ்ஸில் ஓட்டுறப்போ ஒத்த கையில் ஓட்டணும்னு தான் ஒரு ரூல்ஸ் இருக்குதோ என்ன, எல்லா லாரி டிரைவர்ஸ் அண்டு கார் டிரைவர்ஸ் எல்லாம் ஒரே கையில் தான் ஓட்டிகிட்ருக்காங்க. இன்னொரு கை என்ன பண்ணுதுன்னா நிறைய நேரம் ஃபோன் பேசுகிறாங்க, சம்டைம் தலையை சொறிகிறாங்க, மூக்கு நோண்டுறாங்க, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஏன் ரெண்டு கையில் பிடிச்சி ஓட்ட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அது மேபி அப்படியே போயிட்டே இருக்கனால போர் அடிக்க ஆரம்பிச்சுட்டு நினைக்கிறேன், ஒத்த கையில் தான் ஓட்டுவேன்னு நினைக்கிறேன். நானும் கார் ஓட்டுறப்போ உன்னிச்சு பார்த்தா தெரியும், நானும் ஒரு கையில் ஓட்டினா ரெண்டு கையில் ஓட்டணும்னு தெரியும். நே என்னங்கண்ணே இப்படி பண்ணுறீங்களே நீ. இப்போ நம்ம ஃபார்முலா எடுத்தால் தான் வேலையாகும். பைபாஸாக இருந்தால் நான் அந்த லெஃப்ட் சைடு கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணுவேன், அவங்க கரெக்டாக ஒரு லேனில் போகிறப்ப கரெக்டாக லெஃப்ட் ஏற மாட்டாங்க, அது கரெக்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி ரோட்டில் நம்ம லெஃப்ட் ஏறக்கூடாது இல்லையா. இன்னைக்கு குளித்தலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது. இங்கேயும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்து திருச்சி வெக்காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன், ஆம்னி தான், நான் தான் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ பைபாஸ் போட்ட புதுசில் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் ரோடு காலியாக இருக்குது, இந்த பக்கம் போய்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ஒருத்தர் வந்தார், நான் ஹார்ன் அடித்து பிடிச்சிட்டே வந்து அவர் எதையுமே கவனிக்கலை. நானும் கிட்டத்தட்ட ஒரு 90 போயிட்டு இருந்தேன், வந்து பக்கத்தில் வந்து பார்த்தார். நானும் முடிஞ்ச அளவுக்கு பிரேக் அடித்து ஸ்லோ பண்ணேன், அப்போ வண்டியில் முட்டி கீழே விழுந்துட்டார். அதுக்கப்புறம் அவரை தூக்கி விட்டு நல்ல வேலை எந்த அடியும் படல. ஆனால் மனிதர் வந்து ரொம்ப நல்லவராக இருந்தார், ஐயோ தப்பு எம்மேல தான் எம்மேல தான் அப்படின்னாரு. ஐயோ இந்த காலத்தில் ஏன்னா விழுந்திருந்தாருன்னா நம்மளை தான் கார்காரனை தான் திட்டுவாங்க எப்போவுமே, எல்லா பக்கம் அதுதான் நடக்கும். பட் அவர் வந்து இன்னும் 2-3 பேர் ஓடியாந்தாங்க, என்ன என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன தான் கொஞ்சம் ஒரு மாதிரியை மிரட்டுற மாதிரி பார்த்தாங்க. பட் அவரே சொல்லிட்டார், இல்லை தப்பு கூற என் மேலே தான், அந்த பையன் மேலே எதுவும் இல்லை அப்படின்னாங்க. அதனால் நான் கிரேட் எஸ்கேப், இல்லைன்னா அன்னைக்கே குமுறி இருப்பாங்க. தாறுமாறலாம் ஓட்டல, சும்மா ஒரு சின்னதாக ட்ரை, ரொம்ப நாள் கழித்து வண்டி எடுத்தனா சரி அப்படியே லைட்டாக ஆளே இல்லை கண்ணு கட்டின தூரம் வரைக்கும், அதனால் ஒரு சின்ன ட்ரை பண்ணேன். ஆப்போசிட்டில் வண்டி வந்ததே அப்படியே ஸ்லோ பண்ணிட்டேன். பாருங்கள் நம்புங்க, 90 தான், அதுக்கு மேலே போகல, இதுக்கு மேலே நான் முறுக்க மாட்டேன், அவ்வளோதான். என்னோடய ஆசை தீர்ந்துருச்சு. ஏய் நான் என்னடா டேர்ன் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே இது மாட்டுக்கு ஆட்டோ ரொட்டேட் ஆகுது. டே சிங்கிள் லேன் ரோட்டுக்கு டோலா, அட பாவிலா. நமக்கு டோல் வாங்குகிற 2 இடம் எனக்கு தெரிஞ்சு நான் போன ரூட்டில். ஒன்று அங்கே பெங்களூரில் வாங்குவாங்க, அந்த எலக்ட்ரானிக் சிட்டி, அதை தாண்டி 20 ரூபான்னு நினைக்கிறேன். 2 யமுனா எக்ஸ்பிரஸ் வேயில் 205 ரூபா, இந்த 2 தான் நான் கட்டியிருக்கேன். ஆ, இது போக இன்னொரு இடத்துல கட்டியிருக்கேன். நம்ம மும்பை போகிறோம், கோவா போகிறோம் அப்படின்னம்னா அந்த ரோட்டில் டிக்கெட் வாங்குவாங்க, 60 ரூபா. எஸ், 3 இடம். அது போக எத்தனையோ இடம் இருக்கலாம், நான் போனதில் இந்த 3 இடம். யாரோ கால் பண்ணுறாங்க, யாருன்னு தெரியல. என்ன ஆறுன்னு மேப்பில் போட்டு பாருங்கள், தெரியும். காவேரி. நான் கூகுள் மேப்பில் பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் ஒரு ரிவர் வந்துட்டே இருக்கிற மாதிரியே இருந்தது. ஆனால் முன்னாடி வந்திருக்கோம், ஆனால் இவ்வளோ தண்ணி இல்லைங்க. அப்படியே எவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வரும், நான் ரொம்ப அதிகமாக சொல்கிறேன். நான் பாருங்களேன் அந்த பாலம் எவ்வளோ தூரம் தெரியுதா இல்லையான்னு தெரியல. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, அதனால் அப்படியே ஒரு சின்ன ஸ்டே போட்டோம். முன்னாடி வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் ஃபுல்லாக மணல் திட்டு திட்டாக இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நான் ரொம்ப நாள் கழித்து வர்றேன். காவேரி. என்ன ப்ரோ பண்ணுறீங்க, ஹெல்மெட்லாம் பூச்சி அடிச்சு என்ன இப்படி முடி வெட்டி விட்ருக்காங்க? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ரூமுக்கு போகிறதுக்கு இன்னொரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது, அவ்வளோதான். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அங்கே போனோம்னா ஸ்பெஷலாக நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க நம்ம செரி ப்ரோ வழி அனுப்புறதுக்கு. அது வந்து இந்த வீடியோவில் காமிச்சோம்னா அது இடம் பத்தாது. உண்மையாலுமே ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு வீடியோவாக இருக்கலாம், அடுத்தது கண்டிப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பார்க்க விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக தொடர்ந்து அடுத்த வீடியோக்காக பாருங்கள்.
ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அந்த ஃப்ளோ வரமாட்டேங்குது. இவ்வளோ நாள் ஆச்சு. இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.